மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு அமைப்புகள் இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தாமிரபரணியை பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறையுள்ள பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் நடத்துகிற அந்த போராட்டத்தின் ஒரு உச்சமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தண்ணீர் சத்தியாகிரக போராட்டத்தை இன்றைய தினம் இங்கே துவங்கி இருக்கிறது. இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் பிருந்தா காரத் அவர்களே, கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் வாசு அவர்களே, கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் எம்என்எஸ் வெங்கட்ராமன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்களே, தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் தோழர் கே எஸ் அர்ஜுனன் அவர்களே, விருதுநகர் மாவட்ட செயலாளர் தோழர் கே அர்ஜுனன் அவர்களே, கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் எஸ் பாலசுப்ரமணியம் அவர்களே, கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் ஆர் மல்லிகா அவர்களே, இந்த மாபெரும் போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்களை சார்ந்த கட்சியினுடைய முன்னணி ஊழியர்களே, தோழர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, பெரியோர்களே, இந்த சின்ன தலைமையுரை தொடர்ந்து இந்த போராட்டத்தை துவக்கி வைத்து கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் பிருந்தா காரத் அவர்கள் பேசுவார்கள். அதை தொடர்ந்து பத்திரிகையாளர்களையும் தோழர் பிருந்தா காரத் அவர்களும் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் சந்திப்பார்கள் என்பதை நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, இந்த தாமிரபரணி போராட்டத்தினுடைய நோக்கங்கள் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இந்த தாமிரபரணியை பாதுகாக்க வேண்டும் என்கிற இது இன்றைக்கு களவு போய் கொண்டிருக்கிறது, தாரை வார்க்கப்படுகிறது, மிக சல்லிசான விலைக்கு விற்கப்படுகிறது. ஆகவே தாமிரபரணியை பாதுகாக்க வேண்டும் என்கிற இந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தையும் குறிக்கோளும் இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரும் அறிந்த ஒன்று. இதற்காக தெருவிலே இறங்கி போராடுகிற பல்வேறு அமைப்புகள், நீதிமன்றத்திற்கு போய் போராடி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த தென் தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் தெரியும், 2005 கொக்கோ கோலா நிறுவனம் கங்கை கொண்டான் தொழிற்பேட்டையிலே துவங்குகிற நேரத்திலேயே அதற்கு எதிராக குரல் கொடுத்த இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது இங்க இருக்கிற அனைவரும் அறிந்த ஒன்று. தொடர்ந்து அதற்கு எதிரான ஒரு 2 போராட்டம் அன்றைக்கு நடத்தப்பட்டது. அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த கட்சி, அதை தொடர்ந்து தமிழகத்தை ஆட்சி பொறுப்புக்கு வந்த கட்சிகள் எல்லாம் இந்த தாமிரபரணி தாரை வார்க்கப்படுவதை, பன்னாட்டு கம்பெனிகளுக்கு விலைபேசி விற்கப்படுவதை தடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை அந்த போராட்ட காலத்தில் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து 2015 கொக்கோ கோலா என்கிற அந்த பகாசுர கம்பெனியை போல உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை, அந்த நாடுகளில் ஓடுகிற நதியை, மக்கள் குடிக்கிற தண்ணீரை பறித்து சுரண்டி லாபம் கொள்ளையடிக்கிற அந்த கொக்கோ கோலாவை போலவே பெப்சி என்கிற நிறுவனம் 2015 பிப்ரவரி மாதத்திலே இதே கங்கை கொண்டன் சிற்காட்டிலே தொடங்கப்பட்டது. எப்படி கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு எதிரான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியதோ, அதே போல 2015 பெப்சி நிறுவனம் துவக்கப்பட்ட போது பிப்ரவரி மாதத்திலே, மார்ச் மாதத்திலே, நவம்பர் மாதத்திலே, டிசம்பர் மாதத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பல்வேறு ஒத்த கருத்துள்ள இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து போராட்டங்களை நடத்தியது. ஆனால் இன்றைக்கும் இந்த போராட்டங்களை பற்றி தமிழகத்தில் இருக்கிற பிரதான கட்சிகள், காங்கிரஸா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், திமுக இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், இந்த கட்சிகளுக்கெல்லாம் இந்த நிறுவனங்களை பற்றி, இந்த தாமிரபரணி கொள்ளையடிப்பதை பற்றி என்ன அபிப்பிராயம், என்ன கருத்து, அவர்கள் இது கொள்ளை போகிறது என்பதை பற்றி அவர்கள் எந்த அக்கறையும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் சமீபத்தில் நீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கு வந்த போது தமிழக அரசாங்கம் ஒரு செயல்படாத ஒரு அரசாங்கம் இந்த காரியத்தில் வேகமாக செயல்பட்டது. முடங்கி போயிருக்கிற தமிழக அரசாங்கம் தாமிரபரணி இப்படி பன்னாட்டு கம்பெனிகளுக்கு விலைக்கு விற்கப்படுகிறது,
உங்க கருத்து என்னன்னு சர்க்கார்ட்ட கேட்ட உடனே சர்க்கார் ரொம்ப அவசரமாக ஒரு அறிக்கையை தயார் செய்து அந்த அறிக்கையை கொண்டு போய் கொடுத்தாங்க. தாமிரபரணியில இருக்கக்கூடிய உபரி தண்ணீரைத்தான் நாங்கள் இந்த பன்னாட்டு கம்பெனிக்கு கொடுக்கிறோம். இதனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நெல்லையில இருக்கிற, தூத்துக்குடியில இருக்கிற, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, தண்ணீர் பஞ்சமும் கிடையாது என்று ஒரு பச்சை பொய்யை, ஒரு வடிகட்டிய பொய்யை ஒரு அறிக்கையாக தமிழக அரசாங்கம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே தாக்கல் செய்தது. நண்பர்களே, இங்கே கோயில்பட்டியிலிருந்து தோழர்கள் வந்திருக்கிறீர்கள், சங்கரன்கோயிலிருந்து தோழர்கள் வந்திருக்கிறீர்கள். சங்கரன்கோயிலுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது? மாசத்துக்கு ஒரு தடவை வருது. கோயில்பட்டிக்கு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது? 25 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது. தென்காசியில எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது? வரவே இல்லை. ஆகவே தோழர்களே, தண்ணீரே வராத இந்த நேரத்தில் அரசாங்கம் நீதிமன்றத்திற்கு என்ன அறிக்கை கொடுக்குன்னா, உபரி தண்ணீரை தான் மக்களுக்கு கொடுத்தது போக வீதியெல்லாம் தெருவெல்லாம் பாலாறும் தேனாரையும் போல தாமிரபரணி விரயமாகிக் கொண்டிருக்கிறது, உபரியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் பன்னாட்டு கம்பெனிகளுக்கு கொடுக்கிறோம் என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லி இருக்கிறார்கள். பச்சை பொய்யை சொல்லி இருக்கிற அரசுக்கு எதிராக இந்த செங்கொடி இயக்கம் ஒரு வலுவான போராட்டத்தை நடத்தும் என்கிற முறையில இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட காலத்தில் உப்பு சத்தியாகிரகம் என்கிற அந்த வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டத்தை நாம் வரலாற்றிலே படித்திருப்போம். உப்புக்கு அதிக விலை வைத்து வரி விதித்து மக்கள் உப்பை பயன்படுத்த முடியாத நிலைமை வந்தபோது அன்றைக்கு உப்பு சத்தியாகிரகத்தை நாட்டு மக்கள் நடத்தினார்கள். இன்னைக்கு தண்ணீரை ஒரு பண்டமாக, ஒரு சரக்காக மாற்றி பன்னாட்டு கம்பெனிகளுக்கு கொடுப்போம், மக்களுக்கு கொடுக்க மாட்டோம். 60 லட்சம் மக்கள் அவர்கள் தாகத்தோடு கிடந்தாலும் நாங்கள் பெப்சி கோக்குக்கு முன்னுரிமை கொடுப்பவே தவிர விவசாயத்திற்கு குடிநீருக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிற இந்த அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு வலுவான போராட்டத்தை, சுதந்திர போராட்டத்தில் எப்படி ஒரு மக்கள் இயக்கத்தை வரலாறு சந்தித்ததோ அதை போல வரலாறு செங்குடி இயக்கத்துடைய இந்த தண்ணீர் சத்தியாகிரக போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே. ஆகவே இந்த போராட்டம் நமது தாகம் அடங்கும் முறை, இந்த சுதந்திர தாகம் அடங்கும் வரை இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்கிற முறையிலே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் இந்த 3 மாவட்ட குழுவின் சார்பிலே செங்கொடியினுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த போராட்டத்தை, தாமிரபரணி கரையில் நடக்கிற இந்த போராட்டத்தை, இதே இந்த தாமிரபரணி கரையிலே வ.உ. சிதம்பரனார் பேசியிருக்கிறார், சுப்பிரமணிய சிவா பேசியிருக்கிறார். விடுதலை போராட்ட காலத்திலே 1908 1910 இதே தாமிரபரணி கரையில் இதே மண்ணில் விடுதலைக்காக பேசிய தலைவர்களின் வரிசையில் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியுடைய இந்த நதிக்கரையில் இந்த போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்திலே மார்க்சிஸ்ட் கட்சியுடைய நாம் மதிக்கிற மகத்தான தலைவர் தோழர் பிருந்தா காரத் அவர்கள் இப்போது பேசி இந்த போராட்டத்தை துவக்கி வைப்பார்கள்.